Hi viewers, welcome back to our channel and welcome back to our class on English for Entertainment 1. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு poem. Unit 2 ல poem 2 You Laughed and Laughed and Laughed written by Gabriel O'Hara and as usual it's me P. Ekla Vaishnavi presenting you the topic. என்னடா நம்ம புக்ல You Laughed and Laughed and Laughed டெனிஸ் புரூட்டஸ்னு கொடுத்துருக்காங்க இவங்க என்னமோ கேப்ரியல் ஒகரான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சில டைம் இந்த போயம் டெனிஸ் புரூட்டஸ் எழுதினதாக வந்து நம்பப்படுது ஆனால் வந்து உண்மையாக எழுதுனது கேப்ரியல் ஒகரா தான் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இவர் இந்த போயம் எழுதியிருக்காரு யார் இந்த கேப்ரியல் ஒகாரா கேப்ரியல் இமாமோட்டுமி ஒகாரா ஒரு நைஜீரியன் போயட் அவர் நாவலிஸ்டும் கூட அவர் பிமவுண்டி நைஜீரியாவில் பிறந்தவர் 1921 ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் உமாஹாயாவில் படிச்சிருக்காரு பின்னால் யாபா ஹையர் காலேஜில் படிச்சிருக்காரு 1945 இவர் ஒரு கவர்மெண்ட் ஓன்டு பப்ளிஷிங் கம்பெனியில் ஒரு ஜாபில் சேர்ந்திருக்காரு 9 இயர்ஸ் அதே ஜாபில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு அங்கே பிரிண்டராகவும் புக் பைண்டராகவும் இருந்திருக்காரு இந்த 9 இயர்ஸில் தான் அவருக்கு அவரோட ரைட்டிங் கெரியர் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்போ தான் அவரோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கார் ஃபஸ்ட்டு அவர் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது போயம்ஸ் ஸோ அந்த வேர்சஸ் எல்லாம் 1960ஸ்லே எல்லா லாங்குவேஜ்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அவரோட போயம்ஸில் இருக்க அந்த இம்பேக்ட் அவ்வளோ டீப்பாக இருந்ததுனால தான் அவரோட போயம்ஸ் அவ்வளோ டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ஆஃப்ரிக்கன் பீப்புளை பற்றியும் அவங்க கண்ட்ரி கல்ச்சர் ட்ரெடிஷன் இமேஜரி ரிலீஜியன் ஃபோக்லோர் இதை பற்றி எல்லாம் தான் பேசுது கேப்ரியல் ஒகாராவுக்கு ஒரு பெரிய கன்சர்ன் இருந்திருக்குங்க நம்ம இந்தியன்ஸ் எப்படி வெஸ்டர்ன் கல்ச்சர் இப்போ இந்தியன் கல்ச்சரோட சேர்றது பிடிக்காமல் இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போவே 1960ஸ்க்கு முன்னாடியே அவர் அந்த மாதிரி நினச்சிருக்காரு ஏன்ஷியன் கல்ச்சர் ஆஃப் ஆஃப்ரிக்கா கூட வெஸ்டர்ன் கல்ச்சர் சேர்றப்ப வர்ற என்னென்ன இன்னல்கள்லாம் வரும் என்னென்ன மாதிரி வந்துட்டு இதில் பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி யோசித்து அவரோட வேர்சஸில் அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு இதில் மெயினாக ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்ற போயத்தில் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசியிருக்காரு மற்ற இம்பார்ட்டன்ட் போயம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியானோ அண்ட் ட்ரம்ஸ் யூ லேப்ட் அண்ட் லேப்ட் அண்ட் லேப்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த போயம் கூட ஃப்ரீக்வெண்ட்டாக அவர் நிறைய ஆந்தாலஜிஸில் வந்து இது பண்ணியிருக்காரு ஸோ த கால் ஆஃப் த ரிவர் நன் அப்படின்ற ஒரு போயத்துக்கு தான் நைஜீரியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட்ஸில் 1953 அவருக்கு ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு போயம் நாவல் மட்டும் இல்லை சில்ட்ரன்ஸ் புக்கு கூட எழுதியிருக்காரு இவர் எழுதின 2 சில்ட்ரன்ஸ் புக்கோட பேர் லிட்டில் ஸ்னேக் அண்ட் லிட்டில் ஃப்ராக் 1981 அண்ட் அட்வென்ச்சர் டு ஜூஜு ஐலாண்ட் 1992 எழுதியிருக்காரு இந்த போயத்தை நம்ம படிக்கணும்னா ஹிஸ்ட்ரியோட சில பக்கங்களை திருப்பி பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு 500 or 600 இயர்ஸுக்கு பின்னாடி நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அப்போ உலகத்தை யூரோப்பியன் பீப்புள் தான் ஆண்டுட்டு இருந்திருக்காங்க எல்லா கண்ட்ரிலையும் அவங்களோட ஆதிக்கம் தான் நடந்துட்டு இருந்திருக்கு அதே மாதிரி தான் ஆப்ரிக்காலையும் அவங்க போய் கால் பதிச்சிருக்காங்க ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நிறவாதம் வந்திருக்கு கருப்பர்களாக இருந்த ஆப்ரிக்கன்ஸை நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு அடிமை உங்களோட நிறத்தை பார்த்தா எங்களுக்கு பிடிக்கலை அதனால் நீங்கள் எப்பயுமே எங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யூரோப்பியன் பீப்புள்ஸ் நடத்த ஆரம்பித்தாங்க அதுக்கு கட்டுப்பட்ட இந்த ஆப்ரிக்கன் பீப்புள்ஸ் அவங்களுக்கு கடைசியில் ஸ்லேவாகவே ஆயிட்டாங்க அவங்க நாட்டிலே அவங்கள அடிமைகளாக நடத்திக்கிட்டு இருந்தவங்க அதோட மட்டும் விடலைங்க அவங்கள நியூலாண்டுக்கு இழுத்துட்டு போனாங்க நியூலாண்ட் அப்படின்னா அமெரிக்கா அப்போ தான் அதை கண்டுபிடிச்சதுனால அங்கே இருக்க ரெட் இண்டியன்ஸ் அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸை விரட்டி அடிச்சுட்டு அந்த நிலத்தெல்லாம் இந்த யூரோப்பியன் பீப்புள் அபகரிச்சுக்கிட்டாங்க அங்கே கல்டிவேட் பண்ணுறதுக்காக ஆள் தேவை இல்லையா ஆள்வளம் தேவை இருந்ததுனால இந்த ஆப்ரிக்கன் பீப்புள்ஸை அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கூலியும் கொடுக்க தேவையில்ல கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும் போட்டால் போதும் ஏன்னா இவங்க எல்லாம் அவங்களுக்கு அடிமைகள் இல்லையா அதனால் ஆப்ரிக்காவில் இருந்த பீப்புளை எவ்வளோ பேரை வந்து ஒரு ஷிப்பில் அடைக்க முடியுமோ அவ்வளோ பேரை அடைச்சி அவங்கள அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு வந்தாங்க அமெரிக்காவில் ஆக்ஷன் நடக்கும் அதாவது ஏலம் இப்படி இந்த சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏலம் விட்டு தான் அவங்கள விற்பாங்க யார் யாருக்கு தேவையோ அவங்க எல்லாருமே இங்கே வந்து அந்த கற்பர்களை வாங்கிட்டு போய் அவங்க நிலத்தில் பாடுபட விட்டு அதில் வர வருமானத்தை அவங்களே வச்சுக்குவாங்க இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடை மட்டும் போட்டு அதோட முடிச்சு விட்ருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இந்த கற்பர்கள் வாழ்ந்தாங்க ஸோ ஆப்ரிக்கன் பீப்புள் எல்லாருமே ஸ்லேவ்ஸ் அப்படின்ற மாதிரி உலகம் ஃபுல்லாக வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க
இதை கொஞ்ச காலத்திலே, கொஞ்ச காலம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 400-500 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஆப்ரஹான் லிங்கன் வந்து இதை அழிச்சாரு. அதுக்கு நிறைய சண்டெல்லாம் போட்டு வார்லாம் வேஜ் பண்ணி ஒரு சிவில் வார் வேற வந்துச்சு. அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த என்ஸ்லேவ்மெண்ட் முடிஞ்சிச்சு. இந்த என்ஸ்லேவ்மெண்ட்டை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோடனே அடுத்து என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வயலன்ஸ் ஆரம்பிச்சிச்சு. இந்த ரேசிசம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படிங்கிறத இந்த ஒயிட் பீப்புள் வந்து நல்லாவே காமிச்சாங்க. அப்போ ஸ்லேவ்ஸாக இருந்த வரைக்கும் இந்த பிளாக் பீப்புளுக்கு தனியாக பப்ளிக் பிளேசஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரெயினாக இருக்கட்டும், லைப்ரரியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரெண்டு பேருக்கும் தனித்தனி தான். ஒயிட் பீப்புள் போகிற இடத்துக்கெல்லாம் பிளாக் பீப்புள் போகக்கூடாது. அவங்க வந்து கொஞ்சம் இந்த நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி அவங்க குடிசையில் தான் இருக்கணும், இவங்க கோபுரத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஈக்குவல் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா இடத்துக்கும் இந்த பிளாக் பீப்புளும் போகலாம் அப்படின்ற சட்டம் வந்துருச்சு. அப்படி நம்மளுக்கு ஈக்குவலாக இவங்க உட்காந்துருக்காங்களே, சாப்பிட்றப்ப இல்லை புக்கு படிக்கிறப்ப இல்லை எல்லா இடத்துலையும் வந்துட்டு இவங்க நம்மளுக்கு ஈக்குவலாக உட்காந்துருக்காங்களே அப்படின்றத பொறுக்க முடியாத இந்த ஒயிட் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே வயலன்ஸை பிரயோகிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு பிளாக் மேன் எங்கேயாவது ஒரு ஒயிட் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் ஒயிட் பீப்புளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அவரை அடித்து அவரை கொன்று இந்த மாதிரி நிறையா வயலன்ஸ் வந்து பார்த்தாங்க. பொண்ணுங்களை சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஹராஸ் பண்ணாங்க. ஸோ இதற்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு அடுத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து இனிமேல் பிளாக் பீப்புள் அண்ட் ஒயிட் பீப்புள் ஆர் ஈக்குவல், இனி ஏதாவது வயலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒயிட் பீப்புள் வில் பி பனிஷ்ட். சரியா, பனிஷ் சென்டென்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்ததுனால அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. போராடி நீங்கள் கோ பேக் டு யுவர் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அவங்களுக்கு வேணும்னா கொண்டு வந்துக்குவாங்களாம், அவங்களுக்கு வேண்டான்னு நினச்சாங்க அப்படின்னா திருப்பி அனுப்பி விட்டுருவாங்களாம். அவங்க எங்கே போவாங்க, எங்கேயும் போகிறதுக்கு வழியும் இல்லை, அவங்களுக்கு எந்த நாடு அப்படின்றது தெரியாது. 400-500 வருஷமாக வந்துட்டு இருந்த இடத்த விட்டு அவங்கள வெளியே போக சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க திரும்ப போராட ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து பெரிய சிக்கலாக ஆச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு வழியாக ஒரு ஜென்ரேஷன் கேப்பில் வந்து செட்டில் ஆன பிறகு போராட்டம் வயலன்ஸ் எல்லாத்தையும் கைவிட்டுட்டாங்க. ஆனால் வேற ஒரு வெப்பனை கையில் எடுத்துக்கிட்டாங்க, அதுதான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது இம்போசிங் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன் டு சம்வன் எல்ஸ். இந்த பிளாக் பீப்புள் என்ன பண்ணாலும் அவங்க என்ன டேலண்ட்டை காமிச்சாலும் அதை பற்றி கிண்டல் அடித்து சிரித்து அவங்கள இன்ஃபீரியராகவே ரொம்ப காலமாக வச்சுருந்தாங்க இந்த ஒயிட் பீப்புள். அவங்கள வெளியே எந்திரிக்க விடாமல் அவங்கள அமுக்கி அமுக்கி அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த போயம் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், அவங்க எப்படி கிண்டல் பண்ணி அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தூண்டி விட்டாங்க, அதுக்கு நம்ம பிளாக் பீப்புள் என்ன பண்ணாங்க, எப்படி அவங்க மனசை மாற்றினாங்க அப்படின்னு இந்த போயம் முடியும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த போயம். இன் யோர் இயர்ஸ் மை சாங் இஸ் மோட்டார் கார் மிஸ் ஃபயரிங் ஸ்டாப்பிங் வித் அ சோக்கிங் கஃப் அண்ட் யூ லேஃப்ட் அண்ட் லேஃப்ட் அண்ட் லேஃப்ட். இந்த போயம் போயட்டே டைரக்டாக ஒரு ஒயிட் பீப்புள்கிட்ட பேசுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த போயம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு காரோட என்ஜின் கெட்டு போகிறப்ப, அதாவது ரிப்பேர் ஆகிறப்ப என்ன ஒரு சவுண்டு வருமோ அது ஒரு மனுஷனோட தொண்டையில் ஏதாவது சிக்கிக்கிட்டு ஒரு இருமல் வரும் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்காம் இந்த சவுண்ட்ஸ் மாதிரி தான் எங்களோட சிங்கிங் இருக்குது அப்படின்னு நீ சொல்லி நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேரா, இன் யோர் ஐஸ் மை ஆன்டினேட்டல் வாக் வாஸ் இன்ஹியூமன் passing your omnivorous understanding and your left and left and left. Omni அப்படின்னா எல்லா இடத்துலையும், இல்லைனா இந்த கேஸில் எல்லாத்தையும், அதாவது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒயிட் பீப்புளான நீ என்னோட ஆன்டிநேட்டல் வாக், அதாவது ஒரு கேரியிங் விமன் எப்படி வந்து வித்தியாசமாக அவங்களோட நடை இருக்குமோ அந்த நடையை பார்த்து நீ என்ன சொல்கிற அப்படின்னா அது ஒரு இன்ஹியூமன் வாக் அப்படின்னு சொல்கிற, ஒரு மான்ஸ்டராகவோ இல்லை அனிமலாகவோ இருக்கணும் பட் இட்ஸ் நாட் ஹியூமன் அப்படின்னு நீ சொல்லி அதையும் பார்த்து நீ சிரிக்கிற. நான் ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சன், என்னால் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற நீயே இப்படி சிரித்தா இதுக்கு என்ன மீனிங்? யூ லேஃப்ட் அட் மை சாங் அண்ட் யூ லேஃப்ட் அட் மை வாக். ஸோ என்னோடய சிங்கிங்கையும் பார்த்து சிரிச்சுட்ட, என்னோட நடையும் பார்த்து சிரிச்சுட்ட. Then I danced my magic dance to the rhythm of talking drums bleeding
But you shut your eyes and laughed and laughed and laughed. African culture music-ல அவங்களோட ட்ரம் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த ட்ரம்முக்கு ஏத்தாப்புல நான் என்னோட மேஜிக் டான்ஸை டான்ஸ் பண்ணி காமிச்சேன் உனக்கு. ஆனால் நீ என்ன பண்ண, அப்பையும் கண்ணை மூடிக்கிட்டு நீ வந்து என்னை பார்த்து சிரிக்கத்தான் செஞ்ச அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் ஐ ஓப்பன் மை மிஸ்டிக் இன்சைட் வைட் லைக் த ஸ்கை. இன்ஸ்டட் யூ என்டர்ட் யுவர் கார் அண்ட் லேஃப்ட் அண்ட் லேஃப்ட் அண்ட் லேஃப்ட். மிஸ்டிக் இன்சைட்ஸ் அப்படின்னா நம்மளோட மனசு. என் மனசை நான் வானுயரத்துக்கு உனக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன், அதாவது என் மனசை உனக்காக வந்துட்டு ஓப்பன் பண்ணியே வச்சுருந்தேன். நீ அதில் இருக்க லவ்வையும் அதில் இருக்க ஹியூமானிட்டியையும் அதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும், அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நீ பார்ப்ப அப்படின்றதுக்காக நான் ஓப்பன் பண்ணி உன்கிட்ட காமிச்சேன். அப்படியாவது நீ மாற மாட்டியா, அப்படியாவது நீ ஏற்றுக்க மாட்டியா என்ன, அப்படியாவது என்னை வந்துட்டு உனக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டியா அப்படின்றதுக்காக நான் வந்து என் மனசை உன்கிட்ட திறந்து காமிச்சேன், ஒரு ஓப்பன் புக்காக வச்சு இருந்தேன். ஆனால் அப்போ கூட நீ என்ன பண்ண அப்படின்னா, நீ என்னோட நல்ல மனசை வெளியே இருந்து பார்க்காம நீ உன் காருக்குள்ளே ஏறி உக்காந்துக்கிட்டு நீ சிரிக்க ஆரம்பிச்சிட்ட. அதை கூட இப்படி ஒரு மனசா அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்ட. யூ லேப்ட் அட் மை டான்ஸ், யூ லேப்ட் அட் மை இன்சைட், யூ லேப்ட் அண்ட் லேப்ட் அண்ட் லேப்ட். ஸோ என்னோட டான்ஸை பார்த்தும் சிரிச்சிட்ட, என்னோட மனசை பார்த்தும் சிரிச்சிட்ட. நீ எப்பயுமே என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்க. பட் யுவர் லாஃப்டர் வாஸ் ஐஸ் பிளாக் லாஃப்டர் and it froze your inside, froze your voice, froze your ears, froze your eyes and froze your tongue. இந்த கல் நெஞ்சத்தோடு சிரிக்கிற, கல் நெஞ்சாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த ஐஸ் பிளாக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஸோ ஐஸ் கோல்டு வின்டர் சீசன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சேடான ஒரு பேட் வைப்ரேஷன் கொடுக்குற ஒரு வேர்ட்ஸ் அவங்களுக்கு. ஸோ இங்கே இந்த ஐஸ் பிளாக் லாஃப்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கொஞ்சம் கூட இறக்கமில்லாமல் நீ வந்து என்னை பார்த்து சிரிக்கிற, என்னோட எல்லாத்தையும் பற்றி, எல்லா என்னோட டேலண்ட்ஸ், என்னோட மனசு, இல்லை என்னோட ஜஸ்ட் வாக்கை கூட வந்து நீ என்னை பார்த்து சிரிக்கிற. இது என்ன ஆச்சு அப்படின்னா, உன்னை ஃப்ரீஸ் பண்ணிருச்சு, நீ வந்து உறைஞ்சி போய் இருக்கிற, உன்னோட இன்சைடும் உறைஞ்சி போயிருக்க, அதாவது உன் மனசும் உறைஞ்சி போயிருக்கு, உன்னோட வாய்ஸு, உன்னோட காது, உன்னோட கண்ணு, உன்னோட டங்க் எல்லாமே வந்துட்டு உறைஞ்சி போனதுனால தான் நீ என்னோட லவ்வை பற்றி யோசிக்காம, நான் உனக்கு காமிக்கிற நல்ல விஷயங்களை பற்றி நீ பார்க்காம கேட்காம நீ வந்து என்னை பார்த்து வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிற. அண்ட் நவ் இட்ஸ் மை டர்ன் டு லாஃப். But my laughter is not ice block laughter, for I know not cause, know not ice blocks. இப்போ இது என்னோட டர்ன், நான் இப்போ உன்னை பார்த்து சிரிக்க போகிறேன். ஆனால் என்னோட சிரிப்பு உன்னை ஹர்ட் பண்ணாது, என்னோட சிரிப்பு இந்த ஐஸ் பிளாக் அதாவது பேட் வைப்ரேஷனோட சிரிப்பாக இருக்காது. ஏன்னா எனக்கு எந்த காரை பற்றியும் தெரியாது, எந்த ஐஸ் பிளாக்ஸை பற்றியும் தெரியாது, யாரையும் என்னால் ஹர்ட் பண்ண முடியாது, எனக்கு ஹர்ட் பண்ணவும் தெரியாது. அதனால் என்னோட சிரிப்பு எப்படி இருக்குன்னு நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் நீ என்ன பார்த்து சிரிச்ச, நான் பேசாமல் இருந்தேன், இப்போ நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன், அந்த சிரிப்பில் நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்றத எனக்கு நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறார். மை லாஃப்டர் இஸ் த ஃபயர் ஆஃப் தி ஐ ஆஃப் த ஸ்கை, த ஃபயர் ஆஃப் தி எர்த், த ஃபயர் ஆஃப் தி ஏர், த ஃபயர் ஆஃப் த சீஸ், த அண்ட் த ரிவர்ஸ், ஃபிஷஸ், அனிமல்ஸ், ட்ரீஸ். And it thawed your inside, thawed your voice, thawed your ears, thawed your eyes and thawed your tongue. என்னோட சிரிப்பு ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும், உன்னோட லாஃப்டர் எப்படி ஐஸ் கோல்டாக ஒரு பேட் வைப்ரேஷனோட எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கோ, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் என்னோட சிரிப்பு இருக்கும். ஐஸ் பிளாக்குக்கு ஆப்போசிட் ஃபயர் அப்படிங்கிறதுனால என்னோட லாஃப்டர் வந்து ஒரு ஃபயராக தான் இருக்கும். அது எங்கெல்லாம் இருக்கிற ஃபயர் அப்படின்னா, ஸ்கை வரைக்கும் இருக்கிற ஃபயர், எர்த்தை ஃபுல்லாக வந்து சூடாக வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபயர், ஏரில், சீல, ரிவர்ஸில் இருக்கிற அனிமல்ஸ், ஃபிஷஸ், ட்ரீஸ், எல்லா உயிரினத்துலேயும் இது பரவக்கூடிய ஒரு நெருப்பு. இந்த மாதிரி நெருப்பு தான் என்னோட சிரிப்பு. அதாவது இங்கிலீஷில் வார்ம்த் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் அதுக்கு இதமான சூடு அப்படின்னு பேர். அந்த இதமான சூடு தான் என்னோட சிரிப்பு. அதில் இந்த உலகம் ஃபுல்லாக நனையுது, அதே மாதிரி நீயும் அதில் நனையிற. அதனால தான் உன்னோட ஐஸ் பிளாக் லாஃப்டரோ, உன்னோட ஐஸ் பிளாக்ல ஃப்ரீஸ் ஆகிருக்கிற எல்லா விஷயமும் தாவாகுது. தா அப்படின்னா மெல்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம், உருகுது.
ஸோ உன்னோட எல்லாமே உருகிருச்சு என்னோட அந்த இதமான சூடுனால. ஸோ உன்னோட மனசும் உருகிருச்சு, உன்னோட வாய்ஸ், இயர்ஸ், ஐஸ், டங்க் எல்லாமே உருகிருச்சு. அதனால் இப்போ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உனக்கு காமிக்கிற லவ்வோ, நான் உனக்கு காமிக்கிற ஹியூமனிட்டியவோ நீ வந்து நல்லாவே பார்க்கலாம், நல்லாவே உணரலாம். ஏன்னா என்னோட லாஃப்டரில் இருந்த அந்த ஃபயர் உன்னை வந்து மாற்றிருச்சு. ஸோ அ மீக் ஒண்டர் ஹெல்ட் யுவர் ஷேடோ அண்ட் யூ விஸ்பர்ட் வாய் சேவ் அண்ட் ஐ ஆன்சர் Because my fathers and I are worn by the living warmth of the earth through our naked feet. என்னோட இந்த இதமான சூட்டை, அதாவது என்னோட அன்பை, பாசத்தை எல்லாத்தையும் உனக்கு காமிச்சு உன்னைய மாற்றினதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுற, உனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஆச்சரியத்தோடு என்கிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குற, ஏன் இப்படி பண்ணுற, நான் உன்னை வந்துட்டு எவ்வளோ படாத பாடு படுத்தியிருக்கேன், உன்னை வந்து ஸ்லேவாக வச்சுருந்துருக்கேன், உன் மேலே வந்துட்டு வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்கேன், உன்னை அடித்து கொண்டிருக்கேன், உன்னை என்னென்னமோ பண்ணியிருக்கேன், கடைசியில் வந்துட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு பண்ணுறதுக்காக உன்னை வந்துட்டு டீஸ் பண்ணி எவ்வளவோ பண்ணியிருக்கேன். ஆனால் இருந்தும் எதையுமே வந்து கஷ்டம் கண்டுக்காமல் நீ ஏன் என்னை வந்துட்டு என் மேலே இப்படி பாசம் காமிக்கிற, அந்த க்வெஸ்சனுக்கு நான் உனக்கு ஆன்சர் சொல்கிறேன். என்னோட மூதாதைகளும் என்னோட அப்பாவும் நானும் லிவ்விங் வார்ம்த் ஆஃப் த எர்த், அதாவது மற்ற உயிரினங்களோட அன்போட பாசத்தோட கலந்து தான் நாங்கள் வந்து வாழ்ந்தோம். எங்களோட நேக்கட் ஃபீட், அதாவது ஆப்ரிக்காவில் இருந்த வரைக்கும் அவங்க வந்து ஷூவோ செப்பலோ எதுவுமே வந்து போட கிடையாது, அவங்க வந்து வெறுங்காலில் தான் வந்து நடந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வெறுங்காலில் நடக்கிறப்ப என்ன குத்துனாலும் சரி, என்ன வந்துட்டு காலை வந்து காயப்படுத்தினாலும் சரி, அதை அப்படியே தூக்கி போட்டு அவங்க வந்து இது வந்து மதர் நேச்சரோட நேச்சர், இதை வந்துட்டு எப்படி நம்ம தப்பு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுட்டு அவங்க வரல நடந்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லயன் வருதுன்னு வச்சுக்குவோம், அந்த லயன் இவங்களை கொல்லத்தான் செய்யும், ஆனால் அது மேலே இவங்க வந்து கோவப்பட்டு வேணும்னே அது சும்மா போகிறப்ப கூட வந்துட்டு அதை வந்து கொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது அதோட நேச்சர், அந்த நேச்சரையும் சேர்த்து நாம் லவ் பண்ணால் தான் நம்மளோட எர்த்து, நம்மளோட மத ஏர்த்தை வந்துட்டு நம்மளால் லவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ் வச்சுருக்கிறவங்க தான் இந்த ஆப்ரிக்கன் பீப்புள்ஸ். ஸோ ஒரு டேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அது மேலே பாசத்தை காமிக்கிறதுனால தான் நாங்கள் யாரையுமே வந்துட்டு எதிரியாக பார்க்கறது கிடையாது, நாங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பாசத்தோடையும் அன்போடையும் தான் பார்ப்போம். அந்த நேச்சர்லேருந்து எங்களுக்கு கிடைச்ச லவ்வை தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிங்கம் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துதோ அந்த மாதிரி தான் இந்த ஒயிட் பீப்புளும் இவங்க இந்த பிளாக் பீப்புளை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அந்த சிங்கத்தை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அது ஒரு நேச்சர், அதோட நேச்சர் அதுதான், அதனால் அதை வந்து வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படி அதை வந்து பாசமாகவும் அன்பாகவும் பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒயிட் பீப்புள் எவ்வளோ பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவங்களால அந்த பாசத்தையும் அன்பையும் வந்து மாற்ற முடியலை. அதனால தான் இவங்க அவங்களோட பாசத்தையும் அன்பையும் அந்த ஒயிட் பீப்புள் மேலே காமிச்சிருக்காங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் சரி இவங்களால் அதை மாற்றிக்க முடியலை, அதனால் அந்த ஒயிட் பீப்புளை மாற்ற ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, அதில் சக்சீடும் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களோட மனசை திறந்து காமிச்சு இவங்களோட அன்பை காமிச்சு அவங்கள மாற்றவும் செஞ்சிட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் ஈக்குவலாகவும் ரைட்ஸ் வந்து வந்துருச்சு. இந்த ஜென்ரேஷனில் அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடக்கலைங்க, ஒரு சில இடத்துல இன்னமும் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு அடிமையை வந்து கொண்டுட்டாங்க, இல்லை ரொம்ப அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இன்னும் சில இடத்துல பழைய ஜென்ரேஷன்ஸ்னால, அதாவது பாட்டி அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்களால அங்கங்கே ஒரு சில பிரச்சனைகள் வருது. பட் இருந்தாலும் மொதல் ஒரு 60-50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பெட்டரான பிளேஸாகவே இருக்குது இந்த வேர்ல்டு. பிளாக் பீப்புளுக்கு மெயினாக ரொம்பவே பெட்டரான பிளேஸாக தான் இருக்குது. அவங்க ஸ்லேவ்ஸாக இருந்து அனுபவித்த கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்பவே நம்மளை விட ரொம்பவே அனுபவிச்சிருக்காங்க. Now, world is a better place than those old times. இதோட நம்ம போயம் முடிஞ்சிருச்சுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய் பாய் வியூவர்ஸ்.